இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மளாரும் கூடி வர முடியாகவும் ஐக்கியப்பட முடியாகவும் அவருடைய வார்த்தையை தியானிக்க முடியாகவும் கொடுத்த கிருபிக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தை கிடைக்கக்கூடாத பஞ்சம் வர இருக்கிறது என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு அடையாளம் தேவன் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையை கொடுப்பது, அல்லது வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு ஒரு விடுதலையான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கொடுத்திருப்பது. இந்த நாளின் தியானத்திற்கென்று சங்கீதம் 107 நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். சங்கீதம் 107, ஈஸி டு ரீட் வெர்ஷன் என்கிற ஆங்கில வேதாகமத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 107 கடைசி வசனம், ஒருவன் ஞானமுள்ளவனாக இருந்தால் இக்காரியங்களை நினைவு கூறுவான். ஒருவன் ஞானமுள்ளவனாக இருந்தால் இக்காரியங்களை நினைவு கூறுவான், அப்போது தேவனுடைய அன்பு உண்மையாகவே இத்தகையது என்று புரிந்து கொள்ள தொடங்குவான். இப்பொழுது அருமையான ஒரு பாடலை நாம் பாடினோம், பாட கேட்டோம். அந்த பாட்டிலே அன்புக்கு என்னை பறிகொடுத்தேன் என்று வாசிக்கிறோம். அவ இந்த அதிகாரமும் அந்த அன்போடு கூட தொடர்புடைய ஒரு அதிகாரமாக இருக்கிறது. என்றால் இந்த அதிகாரம் முடியும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் ஞானவான் ஞான உள்ளவனாக இருந்தால் அவன் நினைவு கூறுவான் என்று வாசிக்கிறோம். ஆகவே நாம் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் இந்த காரியங்களை நாம் நினைவு கூறுவோம், அல்லது நினைவூட்டுவோம், நினைவூட்டப்படுவோம் என்று சொல்லலாம், அல்லது தியானிப்போம். அப்படி தேவன் செய்த காரியங்களை நாம் நினைவு கூறும் பொழுது நம்முடைய உள்ளம் தேவனுடைய அன்பினாலே நிறையும். தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்வோம், தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்வோம். விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே தேவன் என்ன காரியங்கள் எல்லாம் செய்தார் என்பதை அடிக்கடி நாம் நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுவதற்கு ஒரு வழி அதை குறித்து பேச வேண்டும். குடும்பத்திலே நீங்கள் இரவு சாப்பிடும் பொழுது அல்லது படுக்கைக்கு போகும் பொழுது நாம் சற்று அமைதியான ஒரு சூழ்நிலையில் இருப்போம். அந்த நாளின் வேலையெல்லாம் முடிந்து இளைப்பாறுவதற்கு போன்பதாக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் குடும்பத்தில் எடுத்து பேசலாம். ஒருவேளை குடும்பத்தின் தலைவர் அவர் சிறு வயதிலிருந்து தேவன் எவ்விதமாய் வழி நடத்தினார், எவ்விதமான கஷ்டங்களுக்குள்ளாக அவர் சென்றார், அந்த கஷ்டங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது எப்படி தேவன் பாதுகாத்தார் என்பதையெல்லாம் பேசும்பொழுதும் சொல்லும் பொழுதும் நாம் மற்றவர்களை தேவனுடைய அன்பை புரிய வைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை நானும் என்னுடைய இரண்டு நண்பர்களும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு சென்றோம், கோவை குற்றாலம். ஒரு இரண்டு நாட்கள் முன்பாகத்தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் போய் வந்தவர்கள் இடுப்பளவு தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த சொன்ன வார்த்தை என்னுடைய மனதில் இருந்தது. நாங்கள் மூவரும் போய் அங்கே மேலே ஒரு பாறையிலே உட்கார்ந்தோம். ஆனால் நான் அந்த உற்சாகத்திலே அந்த ஆசையிலே நான் நேராக அந்த பாறையிலேருந்து இறங்கி நேராக அந்த நீச்சல் அடிக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து சேர்கிற இடத்துல நான் உள்ளே குதித்தேன். அவ்வளவுதான், இடுப்பளவு தண்ணீர் இல்லை, நான் உள்ளே போய்விட்டேன். உள்ளே போய் ஐயையோ என்ன ஏமாந்து விட்டேன். மூச்சு இழுக்க முயற்சிக்கிறேன், தண்ணீரை குடிக்கிறேன். ஒரு முறை மேலே கீழே தள்ளி தரையை உதைத்து மேலே வந்தேன். மேலே வரும்பொழுது என்னுடைய முகம் வித்தியாசமாக இருந்தது. அப்பொழுது நான் கையை தூக்கி கத்தினேன், கத்தி விட்டு திரும்பி உள்ளே போய்விட்டேன். என்னை பார்த்து இரண்டு நண்பர்கள் ஏதோ விளையாடுகிறான் என்று ஒரு நினைத்து விட்டார். ஆனால் 100 வருஷம் எல்லாம் இல்லை இல்லை, அவர் மேலே வந்தபொழுது அவர் முகம் வித்தியாசமாக இருந்தது. ஆகவே அவர் ஓடி வந்து உள்ளே விழுந்து என்னை வந்து காப்பாற்றினார். இல்லாவிட்டால் அன்றைக்கு நான் மரித்து போயிருப்பேன். ஆண்டவர் அந்த நாளிலே உயிரை ஜீவனை தப்ப வைத்தார். அவர் திருநெல்வேலியிலே சென்ட் சேவியர்ஸ் காலேஜிலே இப்பொழுது அவர் பிரின்சிபலாக இருக்கிறார். அடிக்கடி
சிறு சிறு நிகழ்ச்சிகளில் அவர் பேசுவார். ஆகவே தேவன் அப்படி காப்பாற்றின காரியங்களை நான் எண்ணி பார்க்கிறேன். இது போன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனையோ ஆபத்துகள், சாத்தான் வைத்திருக்கக்கூடிய கண்ணிகள், இதை குறித்து நாம் பேச வேண்டும், இதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும். நாம் பேசும்பொழுது நம்முடைய குடும்பத்தில் உள்ள மற்ற அங்கத்தினர்களும் அதை குறித்து அவர்கள் நினைவு கூறுவார்கள், பேசுவார்கள். இங்கே ஒருவன் ஞானமுள்ளவனாக இருந்தால் இவைகளை நினைவு கூறுவான், இல்லை எந்த காரியம் நினைவு கூறுவான் என்று வாசிக்கிறோம். எந்த காரியங்கள் என்று நாம் மேலே நாம் பார்ப்போம். இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவனுடைய அன்பை நினைவு கூறுவோம் என்று நாம் பாடல் பாடினோம். தேவனுடைய அன்புக்கு பறிகொடுத்தேன் என்று பாடினோம். இங்கே தேவனுடைய அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். 8 வாசிக்கிறோம். அவர் ஜனங்களுக்காக செய்த வியக்கத்தகு காரியங்களுக்காகவும் அவரது அன்புக்காகவும் கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். அமேசிங் திங்ஸ் அண்ட் ஃபார் இஸ் லவ். இரண்டு காரியங்களை நாம் மறந்து விடவே கூடாது. ஆண்டவர் செய்த அற்புதங்கள், ஆண்டவர் செய்த வியக்கத்தக்க காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள், நம்மை சுற்றி உள்ள இடங்களில் தேவன் செய்த காரியங்கள், பலருக்கு தேவன் செய்த காரியங்களை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய அன்புக்காக நாம் நன்றி கூற முடியும். 8 அப்படி நாம் பார்த்தோம். மீண்டுமாய் 15 அதே போல வசனம் மீண்டுமாய் வருகிறது. அவரது அன்பிற்காகவும் அவர் ஜனங்களுக்காக செய்த வியக்கத்தக்க காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். மீண்டுமா 21 அவரது அன்பிற்காகவும் அவர் ஜனங்களுக்காக செய்கிற வியக்கத்தக்க காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். மீண்டுமாய் 31 அவரது அன்பிற்காகவும் அவரது ஜனங்களுக்காக செய்கிற வியக்கத்தக்க காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். 4 இதே வசனம் மீண்டும் மீண்டுமாய் வருகிறது. ஆகவே இது ஒரு பாடல். அந்த பாடலிலே இந்த குறிப்பிட்ட வசனத்தை நாம் ஒரு பல்லவி என்று சொல்லலாம், ஒரு கோரஸ் என்று சொல்லலாம். இந்த 4 சரணங்கள் என்னென்ன காரியங்களை குறிக்கிறது? ஒரு பாடல், அதான் சங்கீதம். அந்த சங்கீதத்தில் ஒரு கோரஸ். அந்த கோரஸ் என்னவென்றால், ஆண்டவருடைய வியக்கத்தக்க காரியங்களையும் அவரது அன்புக்கும் கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள் என்று 4 இடங்களில் அந்த கோரஸ் வருகிறது. நாம் இந்த பாடலை பாடும்பொழுதும் இன்றைக்கும் நாம் பாடும்பொழுதும் அந்த கோரஸை மீண்டும் மீண்டுமாய் சகோதரன் சகோதரியும் நன்றாக பாடினார்கள். 3 ஸ்டான்ஸா இருக்கிறது என்று சொன்னால் நாம் 4 அதை நாம் பாடுவோம். முதலும் கடைசியும் இடையிடையே பாடுவோம். அதே போல இதுவும் ஒரு பாடல். அந்த பாடல்ல எதற்காக நாம் ஆண்டவரை நன்றி கூற வேண்டும், எதற்காக நாம் அவர் செய்த வியக்கத்தக்க காரியங்கள் என்ன என்பதை 4 தலைப்புகளிலே நாம் பார்க்கலாம். முதலாவது அதற்கு மேலே உள்ள வசனங்கள், 8 எப்படி வாசிக்கிறோம், 1-7 வசனங்கள் அதே ஒரு பகுதியாக பிரிக்கலாம். 9 15 வசனங்களை ஒரு 2 பகுதியாகவும், 16 21 வசனத்தை ஒரு பகுதியாகவும், 22 31 வசனம், பின்பு 32 மீதி உள்ள வசனங்கள் 43 வசனங்கள் வரை. இப்படி இதை நாம் பத்தியாக பிரிக்கலாம். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, அந்த ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது யோசித்து பார்க்க வேண்டும். இந்த அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது, இந்த அதிகாரத்திற்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள் எடுத்து பார்த்தால் அதில் தலைப்பு இருக்கும், அதை அப்படியே எடுத்து போடக்கூடாது. நாம சிந்தித்து ஒரு தலைப்பை நாம் உருவாக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஒரு தலைப்பை கொடுக்க தேடும் பொழுது அந்த பகுதியை குறித்து அதிகமாக சிந்திப்போம். அதுதான் அதனுடைய தாற்பயம். ஒவ்வொரு அதிகாரத்தையும் தலைப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் கொடுத்து வாசித்தால் அது எதை குறித்து பேசுகிறது என்று தெரியும். இன்னொரு காரியம், நீங்கள் நேற்று ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இன்றைக்கு அடுத்த அதிகாரத்தை வாசிப்பதற்கு முன்பதாக நேற்று என்ன வாசித்தோம் என்பதை மீண்டுமாய் வேகமாய் ஒரு முறை வாசித்து பார்ப்பது நல்லது. அப்பொழுது சில காரியங்கள் புலப்படும். ஒரு முறை வாசிக்கும் பொழுது புலப்படாத காரியங்கள் மீண்டுமாய் வாசிக்கும் பொழுது, மீண்டுமாய் வாசிக்கும் பொழுது அதனை உள்ளதான புதையல்களை நாம் எடுக்க முடியும். ஆகவே இங்கே முதல் பகுதியிலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தர் பகைவர்களிடமிருந்து இவர்களை காப்பாற்றினார். 3 கர்த்தர் அவரது ஜனங்களை பல்வேறு வித்தியாசமான நாடுகளிலிருந்து ஒருமித்து கூடும்படி செய்தார். அவர்களை கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வர செய்தார் என்று 3 வாசிக்கிறோம்.
அதிலே சிலர் பாலைவனத்தில் அலைந்து திரிந்தார்கள். அவர்கள் வாழ ஒரு இடம் தேடினார்கள். ஆனால் அவர்களால் ஒரு நகரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. பசியாலும் தாகத்தாலும் வருந்தி சோறுடைந்து போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனையில் அகப்படும் பொழுது அங்கே இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எனவே அவர்கள் உதவிக்காக கர்த்தரை கூப்பிட்டார்கள். அவர் அவர்களின் தொல்லைகளிலிருந்து அவர்களை மீட்டார். அதே போல பல இடங்களிலே இந்த வசனம் வருகிறது. ஜனங்கள் கூப்பிட்டார்கள், கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார் என்று இந்த வசனம் வருகிறது. இங்கே வாசிக்கிறோம் ஆண்டவருடைய வேலை என்ன. ஆண்டவருடைய வேலை அலைந்து திரிகிறவர்களை ஒரே நகரத்திற்கு கூட்டி வருவது. அலைந்து திரிகிறவர்கள் ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது இன்றையும் கூட நாம் இந்த பாடலிலே நாம் பாடின மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று ஒரு வசனத்தை ஒரு வார்த்தை அந்த ஒரு வாசகம் அந்த பாடல வந்தது. மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்த வசனம் எங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். எபேசியர்ல வாசிக்கிறோம். எபேசியர் 2:19 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பதுடைய அஸ்திவாரத்தின் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பழைய ஏற்பாட்டிலே தேவன் சிதறியிருந்த மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி அவர்களை ஒரு ஜனமாக மாற்றினார். அந்த ஜனம் தேவனுடைய ஜனம், இஸ்ரவேல் ஜனம். இன்றைக்கு நாம் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நமக்கும் தேவன் ஒரு நகரத்தை, ஒரு வீட்டை அவர் கட்டுகிறார். அந்த நகரத்திலே நம்ம எல்லாம் கூட்டி சேர்க்கிறவராய் இருக்கிறார். எப்படி கூட்டி சேர்க்கிறார் என்றால் 18 அப்படியே நாம் இருதரத்தான் ஒரே ஆவியினாலே பிதாவின் இடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். சிலுவையினாலே நம்ம சமீபமாய் மாறுகிறோம் பிதாவுக்கு. மேலே உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை குறித்து நாம் வாசிக்கிறோம். தூரமாயிருந்த நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் இயேசுவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று 13 வாசிக்கிறோம். அவர் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஐக்கியத்தில் இருக்கிறோமா அல்லது அலைகிறவர்களா இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேதத்தை நன்றாய் அறிந்திருக்கிறார்கள், வேதத்தை போதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு சபை இல்லை, அவர்களுக்கென்று ஒரு கூடுகை இல்லை. அவர்கள் அந்நியர்களைப் போல இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று அக்கௌண்டபிலிட்டி இல்லை. யாரிடத்திலும் தங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொள்ளவோ அல்லது பொறுப்பானவர்கள் இல்லை. அது தேவனுடைய சித்தமே இல்லை. ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கலாம், செங்கலின் மூலமாய் ஞானஸ்நானம் பெற்று வெளியே வந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் இன்னுமாய் அவர் நகரத்திற்கு போகாதபடி, அவர்களுக்கென்று தேவன் ஒரு தேசத்தை இன்னுமாய் கொடுக்காதபடி அவர்கள் அலைந்து கொண்டே இருக்கலாம். வனாந்திரத்தில் அலைந்தவர்களாய் அலைகிறவர்களாய் இருந்தார்கள். அலைகிறது எப்பொழுதுமே தேவனுடைய சித்தமே அல்ல பிரியமானவர்களே. அலைகிறவர்கள் என்று சொன்னால் அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லை என்ற அர்த்தம். அதை நாம் ஆரம்பத்திலே வேதத்திலே உள்ள ஆரம்ப பகுதிகளிலே நாம் வாசிக்கிறோம். காயினை சபிக்கும் பொழுது காயினுக்கு கொடுத்த ஒரு காரியம் என்னவென்றால், நீ அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொன்னால், அலைகிற ஒருவனை மன்னிதை பாருங்கள், அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கிடையாது. தனியா சுத்திட்டு இருப்பான், எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருப்பான். அவனுக்கு எய்ம் ஒண்ணுமே கிடையாது. எங்க போறேன்னா எங்கேயோ போறேன். ஒரு எய்ம் இல்லாத வாழ்க்கை, ஒரு நோக்கம் இல்லாத வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு நோக்கம் இருக்கிறதா பிரியமானவர்களே? நமக்கு லக்கு இருக்கிறதா பிரியமானவர்களே? லக்கே இல்லை, நோக்கமே இல்லை என்று சொன்னால் ஒருவேளை நாம் அலைகிறவர்களாக நாம் இருக்கலாம். இந்த பகுதியிலே சொல்லப்பட்டது போல, முதல் பகுதியிலே சொல்லப்பட்டது போல, அலைகிறவர்களாய் பாலைவனத்திலே சிலர் அலைந்து திரிகிறார்கள். வாழை ஒரு இடம் தேடுகிறார்கள், ஒரு நகரத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தலைவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு அந்த பாக்கியம் சிலாக்கியம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவர் இல்லை. நல்ல துய தேவனுடைய வார்த்தையை கொடுக்கத்தக்கதாக, தேவனுடைய வெளிப்பாட்டை கொடுக்கத்தக்கதாக, தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்லத்தக்கதாக, சுத்த சுவிசேஷத்தை அப்படியே கலப்படமில்லாமல் கொடுக்கத்தக்கதாக ஒருவர் இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட தலைவரை கொடுத்தும் அவருக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணினார்கள்.
நாம் ஒரு காலம் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆவிக்குரிய தலைவர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். எங்களை ஒரே நகரமாய் நீர் கூட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. பொருளை நீங்கள் இங்கே பல நாடுகளில் இருந்து இருக்கிறீர்கள், ஆனாலும் தேவன் ஆவியிலே நம்மை இணைத்திருக்கிறார். எல்லாரும் வாரம் வாரதோறும் நீங்கள் கூடுகிறீர்கள், பகிர்ந்து கொள்கிறீர்கள், ஒருவருக்காக ஒருவர் விசாரிக்கிறீர்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்கிறீர்கள். ஒரு அவயம் பாடுபட்டால் மற்ற சரீரம் முழுவதும் பாடுபடும் என்று வாசிக்கிறோம். ஒரு அவயம் தேவையில் இருந்தால் மற்ற அவயவங்கள் அதற்காக கரிசனை கொள்கிறது என்று வாசிக்கிறோம் பார்க்கிறோம். அதுபோன்ற ஒரு ஒரே சரீரமாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அல்லவா. அவர்கள் நகரத்தை தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் தேவன் நமக்கு ஒரு நகரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நகரத்துக்கு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரே மாளிகையாக, ஒரே வாசஸ்தலமாக நாம் எல்லாரும் பரலோக பிரஜைகளாக நாம் இருக்கிறோம். அப்படி தேவன் நம்மை கூட்டியிருக்கிறார். 5 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படி அலைகிறவர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், பசியினாலும் தாகத்தினாலும் வருந்தி சோர்வடைந்து போனார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய ஒரு திடமான ஆகாரம் கிடைக்காதபடி ஆவிக்குரிய பசியிலேயும் தாகத்திலேயும் வருந்தி, பசிக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, தாகத்துக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, வருந்தி சோர்வடைந்து எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோமா பிரியமானவர்களே? ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்காதபடி, ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தாகம், ஆனால் தண்ணீர் கிடைக்கவில்லை. பசி வருவது நல்லதுதான். குழந்தைக்கு பசி எடுக்கவில்லை என்றால் அதற்கு ஆரோக்கியம் இல்லை என்று அர்த்தம். டாக்டர்கிட்ட போனா பசி எடுக்குதான்னு கேட்பாங்க, தாகம் எடுக்குதா, எவ்வளவு டம்ளர் தண்ணீர் குடித்தாய் என்று டாக்டர் கேட்பாங்க. பசியும் தாகமும் ஒவ்வொரு மனிதருக்கும் அவசியம். அது நமக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறது. ஆனால் அந்த பசிக்கு ஆகாரமும் தாகத்துக்கு தண்ணீரும் குடிக்காவிட்டால் மரித்து போய்விடும். ஆனால் தேவன் இங்கே வாசிக்கிறோம், அப்படி பசியிலும் தாகத்திலும் வருந்தி சோரடைந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் உதவிக்காக கர்த்தரை கூப்பிட்டார்கள், அவர்களின் தொல்லைகளிலிருந்து அவர்களை தேவன் மீட்டார். அந்த ஜனங்களை அவர்கள் வாழவிருக்கும் நகரத்திற்கு நேராக நடத்தினார். ஆவிக்குரிய தாகம், ஆவிக்குரிய பசி கொண்ட ஒவ்வொருவரையும் தேவன் அவர் வெறுமையாய் அனுப்புகிறது. பசியுள்ளவர்களை தேவன் திருப்தியோடு அனுப்புகிறார். ஆனால் எனக்கு பசியே இல்லை என்று வருகிறவர்களை தேவன் வெறுமையாக அனுப்பிவிடுகிறார். லூக்காவில் அதை குறித்து நான் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே நான் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை மீண்டுமாய் பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். மரியாள் லூக்கா 1:53 வசனம், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். அதற்கு முந்தின வசனம், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். நம்மை நாமே கேட்டு பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், நான் பலவானை போல இருக்கிறேனா, ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது நான் தாழ்மையா இருக்கிறேனா? பசி உள்ளவனாய் நான் வருகிறேனா? ஒவ்வொரு முறையும் பசி, ஆவிக்குரிய பசி, ஆவிக்குரிய தாக்கம். ஆண்டவரே, சாமுவேல் அப்படி ஆண்டவரை கேட்டான், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு உண்மையாலுமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பசி இருக்கிறது, தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமே, தேவனை கேட்க வேண்டுமே, தேவனை பார்க்க வேண்டுமே, தேவனை காண வேண்டுமே, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமே. நான் வாலிபனாக இருந்த பொழுது எங்களுடைய ஊரிலே ஒருவர் பெரிய அந்தஸ்தில் இருந்தார். அவர் அந்த நிறுவனத்திலே அவர் ஜெனரல் மேனேஜராக இருந்தார். ஆனால் அப்பொழுதுதான் அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்வார் என்றால் என்னை கூப்பிடுவார். நான் அப்பொழுது 11வது வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். என்னை கூப்பிட்டால் மணிக்கணக்காக வேதத்தில் இதை சொல்லு அதை சொல்லு என்று சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார். நான் சண்டே கிளாஸ் அதுவரை படித்த பாடங்களை என்னெல்லாம் கற்றுக்கொண்டேனோ அதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இப்படி சொல்லியிருக்கிறது, அப்படி சொல்லியிருக்கிறது, மணிக்கணக்காக 2 மணி நேரம், 3 மணி நேரம். வீட்டில் வந்தோன்னே அப்பா கேட்பார், என்னப்பா இவ்வளோ நேரம் என்ன செஞ்சிருந்தேன், இல்லை அங்கிள் நிறையா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி மணிக்கணக்காக ஆவிக்குரிய காரணங்களை பற்றி பேசி 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 என்னால் அவருக்கு ஒரு தாகம், ஒரு பசி, ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர் அங்கே ஒரு ஜபக்குழுவை வைத்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பசுலாய் தேவனத்தில் சமூகத்தில் வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவரை நகரத்திற்கு நேராக நடத்துகிறார். ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்படுவதற்கு நேராக நடத்துகிறார். இசைவனைப்பாய் கட்டப்பட்ட நகரம்,
தாஜ்மஹாலிலே எத்தனையோ நவரத்தின கற்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த பளிங்குகளிலே ஒரு பவர்ஃபுல் மைக்ரோஸ்கோப் வைத்து பார்த்தால் கூட ஒரு கேப் இல்லாத அளவுக்கு அது இசைவாக இணைக்கப்பட்டிருக்குதான். அதுபோன்று கணவனும் மனைவியும் ஒரு குடும்பமும் இரண்டு சகோதரர்கள் சபையாக இணைக்கப்படும் பொழுது தேவன் அதிலே வாசம் பண்ணுவார். சாத்தான் புகுவதற்கு இடமில்லாதபடிக்கு நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். சாத்தானோ மாம்சமோ உலகமோ அதிலே பிரவேசிக்காதபடிக்கு நாம் இருக்க வேண்டும். ஆகவே இங்கே நாம் முதல் பகுதியில் நாம் வாசிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்ம எல்லாரும் அலைந்து கொண்டிருந்த நம்மை தேவன் ஒரே நகரத்தாராய் ஒரே வீட்டாராய் ஒரே சபையாராய் நம்மை சேர்த்திருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய போஜனத்தை அவர் கொடுக்கிறார். தாகத்திற்கு தண்ணீரை தருகிறார். ஒரே நகரத்திற்கு நேராக நம்மை வழி நடத்திருக்கிறார். ஆகவே நாம் அவர் செய்த வியக்கத்தக்க காரியங்களுக்காகவும் அவரது அன்புக்காகவும் நாம் நன்றி கூற வேண்டும். எ பிளேஸ் டு லிவ், ஸ்பிரிச்சுவல் பிளேஸ். சரீரத்திற்கு வாழ்வதற்கு இடம் நிறைய இருக்கிறது பூமியிலே, பல நாடுகள் பல இடங்கள் இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வாழ்வதற்கு ஒரு பிளேஸ், நாம் வளர்வதற்கு ஒரு பிளேஸ், ஒரு இடம், அருமையான இடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பிரியமானவர்களே. அவருடைய வியக்கத்தக்க காரியங்களை நாம் எண்ணி பார்ப்போம். இரண்டாவது பகுதியை நாம் பார்ப்போம். அந்த இரண்டாம் பகுதி ஆரம்பிப்பதற்கு முன்பதாக தேவன் தாகமடைந்து ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறார். பசியுள்ள ஆத்மாவை நன்மைகளால் தேவன் நிரப்புகிறார். பத்தாம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இங்கே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சிறையிலே இருக்கக்கூடிய மக்கள், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மக்கள், அதுதான் நாம் இங்கே வாசிக்கிறோம். பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம், சிறைவாசிகளாக இருந்தார்கள், அவர்கள் இருண்ட சிறைகளுக்குள் கம்பிகளுக்கு பின்னே அடைக்கப்பட்டார்கள். ஏன் இப்படிப்பட்ட நிலைமை இந்த மக்களுக்கு என்றால், அதனுடைய காரணம் பதினோராம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏனெனில் அவர்கள் தேவன் சொன்னவற்றிற்கு எதிராக போராடினார்கள், மிக உன்னதமான தேவனுடைய அறிவுரைக்கு செவி சாய்க்க மறுத்தார்கள். இரண்டுமே ரொம்ப சீரியஸான காரியம். நான் பெற்றுக்கொண்ட ஒரு வெளிச்சம் என்னவென்றால், இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த தேவனுக்கு எதிராய் இருக்கக்கூடிய பாவம், ரிபல்லியஸ் நேச்சர், அது எப்படி நமக்குள்ளாக ஆரம்பிக்கிறது என்றால், எப்பொழுது நாம் தேவனுடைய அறிவுரைக்கு செவி சாய்க்க மறுக்கிறோமோ அப்பொழுதே அந்த ரிபல்லியன் நமக்குள்ளாக ஆரம்பித்து விடுகிறது. தேவனுடைய அறிவுரைக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைக்கு எப்பொழுது செவி சாய்க்க மறுக்கிறோமோ, ஒருவர் பேசுகிறார் எனக்கு சரியா கேட்கல அது வேறு, ஆனால் பேசி பேசுகிறார் என்று தெரிந்து அதை வேண்டாம் என்று மறுக்கும் பொழுது எனக்குள்ள ஏற்கனவே அந்த முரட்டாட்டம் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம். அப்படிதான் பரலோகத்தில் இருந்ததான லூசிபர், தேவன் எத்தனையோ முறை உணர்த்த முடியாய் பேசியிருந்திருப்பார், ஆனால் செவிசாய்க்க மறுத்து விட்டார். அதுக்கு பிறகு என்ன ஆனது என்றால், தேவனுக்கு இருந்ததாக முரட்டாட்டம் பண்ணினார்கள், கீழே தள்ளப்பட்டார், பிசாசாய் மாறினார். யூதாஸ் காரியத்து தேவனோடு கூட நெருங்கிய சீஷனாக இருந்தான் 3.5 வருஷம். தேவன் எத்தனையோ முறை தன்னுடைய வார்த்தைகளினாலே பேசியிருந்திருப்பார், ஆனால் அவன் செவி சாய்க்க மறுத்தான். அப்பொழுதே அவனுக்குள்ளே முரட்டாட்டம் ஆரம்பித்து விட்டது. தேவனுக்கு எதிராய், தேவனுடைய குமாரனுக்கு எதிராய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்க வேண்டியவர், தனக்கு ராஜாவாக இருக்க வேண்டியவரை அடிமை என்று எண்ணி அடிமையை விலை பேசி விட்டு விட்டான். 30 வெள்ளிக்காசு, எவ்வளவு ஒரு கொடிய பாவம் பாருங்கள். நாம் தேவனுக்கு எப்படிப்பட்ட இடத்தை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறோம், அவருக்கு உன்னதமான இடத்தை நாம் கொடுத்திருக்கிறோமா, அல்லது ஏதோ அவர் அடிமையை போல இந்த வீட்டில் இருந்து விடட்டும் என்று சொல்லி நாம் அப்படி வைத்திருக்கிறோமா, ஏதோ கிறிஸ்தவனா வந்தாச்சு, ஏதோ ஆண்டவருக்கு ஏதோ ஒரு இடம், உங்க வீட்டில் ஒரு அடிமை இருந்தால், வேலைக்கா இருந்தால், ஒரு அவுட் ஹவுஸ், அல்லது வீட்டில் ஒரு மூலையில படுத்துக்கப்பா என்று சொல்வது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசு எங்கேயோ இருக்கிறாரா மூலையில, அல்லது இயேசு பிரதானமானவராய், ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த விஷயத்தை நான் செய்ய போறேன் அது சரியா இல்லையா நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே அடிக்கடி நாம் கேட்கிறவளா இருக்கிறோமா. இயேசு 53:3 இயேசு பற்றி சொல்லும் பொழுது அவர் அசட்டே பண்ணப்பட்டிருந்தார், அவருக்கு புறக்கணிக்கப்பட்டார், அவரை பார்க்கும் பொழுது அவருடைய முகத்தை நாம் மறைத்து கொண்டோம், அவர் எண்ணாமற் போனோம் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்மை குறித்து இயேசு சொல்லும் பொழுது அப்படி சொல்லுவாரா, நம்மை குறித்து நமக்கும் இயேசுக்கும் உள்ள உறவை குறித்து அப்படி என்னப்படுமா, இந்த வீட்டிலே இயேசு கிறிஸ்து அசட்டை பண்ணப்பட்டிருந்தார்,
இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டார், எல்லா முடிவையும் அவரே எடுக்கிறார்கள், இவரை புறக்கணித்து விட்டார்கள், அவரை கன்சல்ட் பண்ணுவதே இல்லை என்று சொல்லப்படுமா? சில சமயத்துல யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா நம்ம அப்படியே முகத்துல ப்ராமினா போய் அவங்க அவங்களுக்கு நம்ம முகம் தெரியணும்ன்றது போல நம்ம நிற்போம். ஏன்னா நம்மளை அடையாளம் அவங்க கண்டுகொள்ளணும், நம்ம வந்திருக்கிறோன்றது தெரியணும். ஒரு முறை நான் ஒரு கல்லூரியில வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த கல்லூரியினுடைய ஒரு ஆர்கனைசேஷனுடைய மேல் நிலையில இருக்கிறவர், அவர் ஒரு எனக்கு பேரெல்லாம் மறந்து விட்டது, அதாவது சிரியன் கேத்தலிக் அண்ட் ஜாக்கோபைட்லாம் சொல்லுகிறார்கள், அதுல உள்ளதான மேலே உள்ளவர். அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவங்க பேதுரு தான் எங்க முதல் பிஷப், அதுக்கப்புறம் அப்படியே அவர்கள் எண்ணி 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 இப்பொழுது இருக்கிற 123rd தலைவர் என்று சொல்வார். அவர் சிரியாவிலிருந்து வந்திருந்தார். அப்பொழுது சொன்னார், நீங்க அந்த நிறுவனத்தின் தலைவராக இருக்கிற அப்படினால நீங்க போய் பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்ப பூக்கொத்தெல்லாம் கையில கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அவர் வரும்போது அவ்வளவு கூட்டம், நான் கொடுத்த பூக்கொத்தை வாங்கி கொண்டார். எங்களுடைய இன்ஸ்டியூஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், எப்படி அவர் நம்ம கொடுத்த பூக்கொத்தை வாங்கி விட்டார், அதுல நம்ம இன்ஸ்டியூஷன் பேர் போடப்பட்டிருக்கு, உங்க முகத்தை அவர் பார்த்துட்டார் என்று சொன்னார்கள். சோ பெரிய ஒரு மனுஷன் வந்தால் எப்படியாவது முண்டி அடித்த முகத்தை நாம், அவர முகத்தையும் நாம் பார்க்க வேண்டும், நம்முடைய முகத்தையும் அவர் பார்த்து விட வேண்டும் என்று விரும்புவோம். என்னெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், ஆனால் இங்க இயேசுவை பற்றி சொல்லப்படும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தை நாம் மறைத்து கொண்டோம். சில பேரை நமக்கு பிடிக்கலன்னா லைட்டா முகத்தை லைட்டா அப்படி திருப்பிட்டு போயிரும். அதாவது ரொம்ப திருப்புனா அவங்கள பார்த்து திருப்புறோம்னு நினைச்சுக்குவாங்க. அவங்க ரொம்ப திருப்பாம லைட்டா ஒரு 2-3 degrees திருப்பிட்டு போயிட்டே இருக்கும். ஏதோ நம்ம அவங்கள பார்க்காத மாதிரியும், நம்ம ஏதோ வேற வேலையா பிஸியா போற மாதிரியும் போயிடும். அந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஸ்கீமிங்கா செய்வோம். அவங்க வந்து பிரதர் நான் அன்னைக்கு வந்தேனே, அப்படியா நான் பார்க்கலையே, நான் வேற வேலையா போயிட்டேன். ஏன்னா அந்த அளவு அந்த நேரத்துல அவர் நமக்கு முக்கியமானவர் இல்லை. அந்த நேரத்துல வந்து அவர் 5 minutes பேசி தொந்தரவு பண்ணுவார், தேவையில்லாத பேசுவார், அல்லது ஏதாவது கேட்பார். அதனால முகத்தை விட்டு மறைத்து கொண்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி நம்மை பார்த்து சொல்லுவாரா? பிரியமானவர்களே, ஆண்டவரே ஒரு காலம் ஆண்டவரே முகத்தை பார்க்கும்பொழுது நான் மறைத்துக் கொள்ளக்கூடாது, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நான் பார்க்கிறேனா இருக்கட்டும். அப்படி ஆண்டவரே என்னுடைய வீட்டிலே நீர் பெரியவராயிரும் ஆண்டவரே, கனப்படுத்தப்பட்டவராயிரும் ஆண்டவரே, நீங்க சொல்கிறதை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இங்கே பார்க்கிறோம், அவர் சொல்கிறவர்களுக்கு இவர் செவி சாய்க்கவே இல்லை. அவ்வளவு துக்கமான ஒரு வார்த்தை, தேவனுடைய அறிவுரைக்கு செவி சாய்க்க மறுத்தார்கள். மனிதனுடைய அறிவுரை தவறாய் போய் விடலாம். பிரதர் நீங்க சொன்னபடி செய்தேன், இன்னைக்கு எனக்கு லாஸ் வந்துருச்சு, அப்படியா சாரி என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் தேவன் அப்படி சொல்லுவாரா? தேவனுடைய அறிவுரை எவ்வளவு எவ்வளவு நலமானது, நம்முடைய நித்திய நன்மைக்கானது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அறிவுரை, தேவன் அறிவுரை என்று சொன்னால் தேவன் அசரீரியாக நம்மோடு கூட பேச மாட்டார், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசுவார். நாம் தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அதன் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவரே நீர் அறிவுரை கூறும் பொழுது, கடிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே அன்பாய் பேசும் பொழுது, ஒரு கட்டளை கொடுக்கும் பொழுது, ஆலோசனை சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் அதை மறுக்க வேண்டாம், அப்படியே நான் கீழ்ப்படுத்த வேண்டும். தேவன் சொல்லிவிட்டார், நான் அப்படியே செய்வேன், என்ன நடந்தாலும் சரி. அப்படி நாம் தேவனுக்கு கீழ்ப்படிகளாய் நாம் இருக்கிறோமா பிரியமானவர்களே? அப்படி நாம் கீழ்ப்படிகளாய் இருந்தால் நம்ம எந்த கயிறுகளும் கட்ட முடியாது. கயிறுகள் எல்லாம் முடியை போல, நெருப்பில் விழுந்த முடியை போல அது அறுந்துவிடும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களை கட்டியிருந்த கயிறு எல்லாம் அறுந்துவிட்டது. அவர்கள் விடுதலையாய் அந்த நெருப்பிலே உலாவினார்கள். நெருப்பு போல இருந்தாலும் அந்த கட்டுகள் எல்லாம் மறந்துவிடும். ஆனால் இவர்கள் முடியிலே முடி கருகின வாசனை கூட வீசவில்லை, அப்படியே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். சிம்சோன் எத்தனை முறை அந்த கயிறுகள் எல்லாம் அவன் ஒரு நூலை போல திரியை போல பீத்து விட்டான். கட்டப்பட்டவர்களைப் போல உணர்கிறோமா? சிக்கப்பட்டவர்களைப் போல உணர்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை இருண்டு காணப்படுகிறதா? இருண்ட சிறைக்குள்ளே அவர்கள் அடங்கியிருந்தார்கள், கம்பிகளுக்கு பின்னாக இருந்தார்கள். கட்டப்பட்ட வாழ்க்கை, விடுதலை இல்லாத வாழ்க்கை. ஏதோ விதத்துல நாம் கட்டப்பட்டிருக்கோமா? ஏனென்றால் அவருடைய அறிவுரைக்கு நாம் செவி சாய்க்கவில்லை. தேவனுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? பொருளை ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது, இதனுடைய வார்த்தையில கூறியிருக்கிறார், நான் ஏன் எடுக்க வேண்டும்? எத்தனையோ வார்த்தைகளை கூறியிருக்கிறார்,
ஆகவே தேவனுடைய ஆலோசனைக்கு நாம் செய்து கொடுக்க வேண்டும். ஆகவே தான் சங்கீதம் ஒன்றிலே வாசிக்கணும், துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பிறர் யாருடைய ஆலோசனை நடக்க வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனையின்படி நான் நடக்கட்டும். ஆண்டவரே, நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். நீதிமொழிகள் 3:4-5 வசனங்களை உன் சுயபத்தின் மேல் சாயாதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய சுயபத்தியை சார்ந்து நான் நடக்க வேண்டாம். ஆண்டவரே, என் சுயபத்தி இப்படி தான் சொல்லுது, ஆனா நான் அதை பெருசா நினைச்சிட்டு இருக்கேன், அதுதான் தேவன் நினைச்சிட்டு இருக்கேன். இல்லை, நம்முடைய சுயபத்தியின் மேல் சாய வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரண வழிகள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம் ரிபல்லியன், தேவனுக்கு எதிராக எழும்பக்கூடிய முரட்டாட்டத்தின் ஆவி. முரட்டாட்டம் என்று சொன்னால் திணறி கிணறி அப்படிலாம் இல்லை. தேவனுக்கு சொல்றதை நான் கேட்க மாட்டேன், அவ்வளவுதான். அங்கேதான் முரட்டாட்டம் ஆரம்பிக்கிறது. ஆகவே தேவன் அன்பு குருவராக இருக்கிறார் என்பது எப்படி நமக்கு தெரியும் என்றால், அப்படி நமக்குள்ளாக ஒரு முரட்டாட்டமும் தேவனுக்கு செவி கொடுக்காத ஒரு மனதும் வரும்பொழுது 12 வாசிக்கிறோம், அவர்கள் செய்த காரியங்களால் தேவன் அந்த ஜனங்களின் வாழ்க்கையை கடினமாக்கினார். சில சமயம் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஹார்டா போகுதா, கடினமா இருக்கா? ஒருவேளை நான் ஆண்டுடைய ஆலோசனைக்கு நான் செவி சாய்க்கவில்லை, செவி கொடுக்க மறுத்துவிட்டேன் என்று நாம் உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும். இந்த ஜனங்கள் அப்படித்தான் மனம் திரும்பினார்கள். அவருடைய வாழ்க்கையை கடினமாக்கினார், அவர்கள் இடறி விழுந்தார்கள், அவர்களுக்கு உதவ ஒருவரும் இருக்கவில்லை. சார், இந்த நேரத்தில் இந்த பிரதராவது உதவுவான்னு சொல்லி நம்ம நினைச்சிருந்தோம், மீகா பிரதர் கூட நமக்கு உதவி செய்ய வரலையே. பிரதரை ஸ்டாப் பண்ணது ஆண்டவர் தான். இப்ப வேண்டாம்ப்பா, உதவி செய்ய வேண்டாம், ஏனென்றால் அவன் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. அப்படிதான் நான் வாசிக்கிறோம், கெட்ட குமாரன் அவன் எவ்வளவோ கஷ்டப்படுகிறான், தகப்பன இன்னும் எவ்வளவு பணம் இருக்கிறது, போய் உதவி செய்தாரா, ஃபுட் பேக்கெட்லாம் கொடுத்தாரா, ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணிக்கப்பா, அதெல்லாம் ஒண்ணுமே அவனுக்கு இல்லை. பன்றி தவிட்டையாவது தின்றட்டும். அவனுடைய வாழ்க்கையை கடினமாக்கினார் தேவன். எப்படி கடினமாக்கினார்? பன்றி தின்னக்கூடிய தவிடு கூட கிடைக்காத அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டான், வேலையே கிடைக்கவில்லை, அவன் வாழ்க்கை கடினமானது. இடறி விழுகிறான், அவனுக்கு உதவ ஒருவனும் இருக்கவில்லை. அந்த ஜனங்கள் துன்பத்தில் சிக்குண்டிருந்தார்கள். கெட்டகுமாரனை இந்த இடத்துல வைத்து பார்ப்போம். அவன் தகப்பனுடைய ஆலோசனைக்கு செவி சாய்க்கவில்லை, தகப்பனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணி வீட்டை விட்டு போய்விட்டான், சொத்தை எல்லாம் பிரித்து கொண்டு போய்விட்டான். ஆனால் தேவன் அன்பு கூர்ந்தபடினாலே, அவனுடைய தகப்பன் அன்பு கூர்ந்தபடினாலே இங்கே நான் வாசிக்கிறோம், அவன் வாழ்க்கை கடினமானது, இடறி விழுந்தான், ஒருவனும் உதவ வரவில்லை. அப்பதான் நினைக்கிறான், இவ்வளோ நண்பர்கள் இருந்தாங்க என் கையில சொத்து இருந்தப்ப, எல்லாரும் போயிட்டாங்கப்பா, இப்பதான் தெரியுது அவன் காசுக்காக தான் இருந்திருக்கான், நமக்காக ஒருவன் கூட இல்லை. துன்பத்தில் சிக்குண்டிருந்தான், அப்பொழுதுதான் அவன் எண்ணி பார்த்தான், நான் என் தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன், அங்கே வேலைக்காரர் கூட நன்றாக சாப்பிடுகிறார்களே, நான் வேலைக்காரர் ஒருவனாக இருக்க முடியாது, நான் போறேன்னு சொல்லி போறான். அவன் போகும்பொழுது நான் வேத்தில வாசிக்கிறோம், தகப்பன் ஓடி வந்து தூரத்துல கண்டு ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொண்டார். நம்முடைய சகோதரர் ஒரு செய்தியில சொல்லும் பொழுது, எப்படி அது பாசிபிள், போய் எவ்வளோ நாளாச்சு, மாச கணக்காயிடுச்சு, வருஷ கணக்காயிடுச்சு, தூரம் வந்தது எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த தூரத்துல அப்பப்ப எட்டி எட்டி பார்த்துட்டு பார்த்துட்டு போவார், வேலை செஞ்சுட்டே இருப்பார், ஜன்னல் வந்து எட்டி பார்ப்பார், என்னன்னா மகன் வரானா மகன் வரானா, எட்டி பார்த்துட்டே இருப்பார், மகன் வரானா மகன் வரானான்னு. ஒரு நாள் வரும்பொழுது ஓடி போய் அவனை கட்டி பிடித்து அவனை அரவணைத்து அவனுக்கு மோதிரத்தை எல்லாம் கொடுத்து, அதான் தேவனுடைய அன்பு பிரியமானவர்களே. இதெல்லாம் எப்பொழுது நடக்கிறது? அவனுடைய வாழ்க்கை கடினமான பிறகு, உதவ ஒருவரும் வராத பொழுது, இடறி விழுந்த பொழுது, துன்பத்தில் சிக்குண்டிருக்கும் பொழுது 11:13 வாசிக்கிறோம், கர்த்தரிடம் உதவி வேண்டினார்கள், தேவன் அவர்கள் துன்பங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றினார். என்ன ஒரு அருமையான வார்த்தை! அவர்கள் இருண்ட சிறையிலிருந்து தேவன் வெளியேற்றினார், அவர்களை கட்டியிருந்த கயிறுகளை தேவன் அறுத்தெறிந்தார். ஒருவேளை நாம் பிரமாணத்தின் வாழ்க்கை என்று லீகலிசத்தினால கட்டப்பட்டிருக்கலாம், எப்ப பார்த்தாலும் மற்றவங்களுக்கு ரூல்ஸ் கொடுத்துட்டே இருப்போம், ரூல்ஸ் படி வாழ்ந்தா ஆவிக்குறள் எண்ணிக்கொண்டிருப்போம். அப்படி இல்லை பிரியமானவர்களே, தேவன் நம்மை அந்த பிரமாண வாழ்க்கை வந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். இயேசுவோடு கூட அன்புனாலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர்களை கட்டிருந்த கயிறுகள் எல்லாம் தேவன் அறுத்தெறிந்தார். ஆகவே 15 அவருடைய அன்பிற்காகவும் அவர் ஜனங்களுக்காக செய்த வியக்கத்தக்க காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள்.
தேவன் பகைவரை முறியடிப்பதற்கு உதவி செய்கிறார். வெண்கல கதவுகள் எல்லாம் தேவனால் உடைக்க முடியும். சிறையின் வாயில் கதவுகள் எல்லாம், இரும்பு கம்பிகள் எல்லாம் தேவன் சிதறடிக்க முடியும். அப்படிதான் பேதுருவை அப்படிதான் தேவன் விடுதலை ஆக்கினார். பேதுரு சிறைச்சாலை இருந்த பொழுது எல்லா கதவுகளும் திறந்தது. ஒவ்வொரு கதவாக திறந்து வெளியே வந்தார். அவர் கட்டுகள் எல்லாம் அறுபட்டது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகள் எதுவாக இருந்தாலும், கம்பிகளாக இருந்தாலும், இருளாக இருந்தாலும் தேவன் விடுவிக்க வல்லவர். அதான் இரண்டாவது பகுதியிலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பகுதியிலே நாம் வருகிறோம். இங்கே நாம் வாசிக்கிறோம் 17 வசனத்திலே, சிலர் தங்கள் பாவங்களின் காரணமாக அறிவற்றவர்களாக மாறினார்கள், தங்களுடைய குற்றங்களுக்காக அவர்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது நான் மிகவும் பயந்தேன். பாவம் நம்மை அறிவற்றவர்களாய் மாற்றிவிடும். உதாரணமாய் நான் சொல்லுகிறேன், குடிக்கிறார்கள். குடித்து குடிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன அறிவு இருக்கிறது? சாதாரண மனிதனுக்கு அந்த ஆல்கஹால் ஈரலை பாதிக்கும் என்று அறிவு. ஆனால் குடிக்க குடிக்க அந்த அறிவு வேலை செய்கிறதா? அறிவற்றவர்களாய் மாறிவிடுகிறார்கள். குடும்பம் இப்படி கெட்டு போகுதே, எல்லா சம்பளத்தையும் இப்படி அழிக்கிறேனே, அறிவற்றவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இந்த குடி என்பது ஒரு எக்ஸ்ட்ரீம். இதே போல ஒவ்வொரு பாவமும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அறிவற்றவர்களாய் மாற்றிவிடுகிறது. என்ன அறிவு என்று சொன்னால், ஆவிக்குரிய அறிவு, ஆவிக்குரிய மனசாட்சியை உணர்வற்றதாய் மாற்றி விடுகிறது. அந்த உணர்வு கொன்புகளை அதை அழித்து விடுகிறது. ஆண்டவரே, பாவம் என் வாழ்க்கையை சிதைத்து விட வேண்டாம், கொஞ்சம் பாவம் தானே அப்படின்னு நான் வந்து பாவத்தை செய்ய ஆரம்பித்தால் என்னுடைய மனசாட்சியை அது மழுக்கி போடுகிறது. அதன் மூலமாய் ஆவிக்குரிய அறிவற்றவனாய் நான் மாறிவிடுகிறேன். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் அழிகிறார்கள் என்று வாசிக்கிறோம், உபதேயாவிலே வாசிக்கிறோம். எந்த அறிவில்லாமல்? ஆண்டவரை அறிகிற அறிவில்லாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள அறிவில்லாமல். ஆகவே இந்த ஜனங்கள் இப்படி பாவத்தின் நிமித்தமாய் துன்பப்படுகிறார்கள். என்னென்ன துன்பங்கள் என்று நாம் கீழே நாம் வாசிக்கிறோம். அவர்கள் தங்களுடைய குற்றங்களுக்காக மிகவும் துன்பப்பட்டார்கள். அவர்களால் சாப்பிட முடியவில்லை, உண்ண மறுத்தார்கள். அவர்கள் மரிக்கும் நிலையை அடைந்தார்கள். பாவத்தின் நிமித்தமாய் கிட்டத்தட்ட மரண படுக்கை. அவர்கள் துன்பத்திலே சிக்குண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி அவர் வேண்டும் பொழுது தேவன் அவர்கள் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. எப்படிப்பட்ட பாவத்திலே கஷ்டப்பட்டு வியாதியிலே வேதனையிலே கிடக்கிறவர்களா இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உதவிக்காக வேண்டும் பொழுது அவர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்தார். 19 வசனம், தேவன் தமது வார்த்தையினால் கட்டளையிட்டு அவர்களை குணமாக்கினார். அவர்களை கல்லறிலிருந்து காப்பாற்றினார். அந்த ஜனங்கள் கல்லறிலிருந்து காப்பாற்றப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இது பொருந்தும் என்று சொன்னால், ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாம் பாதுகாக்கப்பட முடியும். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சாத்தான் அவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறான். அவன் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்கு மரணத்தை கொடுக்க முடியாது வருகிறான். ஆனால் தேவன் நம்மை அந்த கல்லறிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். ஆகவே 21 வசனத்திலே, அவருடைய அன்பிற்காகவும் அவர் ஜனங்களுக்காக செய்கிற வியக்கத்தக்க காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். எப்படி நன்றி செலுத்துங்கள்? பலி செலுத்தி கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். கர்த்தர் செய்தவற்றை மகிழ்ச்சியோடு கூறுங்கள். நாம் கர்த்தர் செய்த காரியங்களை மகிழ்ச்சியோடு கூறுகிறோமா? சந்தோஷத்தோடு கூறுகிறோமா? யார்ட்டையா சொல்றோமா? தேவனை நேசிக்கிறவர்களா இருந்தால் நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தார், கர்த்தர் இப்படி செய்தார். ஒன்றும் இல்லை, நீங்க ஹோட்டலுக்கு போறீங்க, அங்கே எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே இருந்து ஆகிறதுக்காக ஜோம் பண்ணிட்டு சாப்பிடுங்க. நீங்கள் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மற்றவர்களுக்கு கூறுகிறீர்கள். அங்கே போய் இப்படி ஜோம் பண்ணவங்களா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி மோசமாக நினைப்பாங்களா, அப்படியே நம்ம நினைக்க வேண்டாம். ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறாங்க, சாரி எனக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அப்படி நம்ம சொல்லணும். அவரை பற்றி கூறுங்கள். வியக்கத்தக்க காரியங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். அவர் செய்த எல்லாவற்றுக்காகவும் மகிழ்ச்சியோடு அதை நீங்கள் தெரிவிங்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். அடுத்த பகுதி 23 வசனத்திலே ஆரம்பிக்கிறது. 23 வசனத்திலே என்னவென்றால், இந்த ஜனங்கள் கடலிலே அவர் செய்த வியக்கத்தக்க காரியங்களை கண்டார்கள். தேவன் கட்டளையிட்டார், ஒரு பெருங்காற்று வீச ஆரம்பித்தது. அலைகள் உயரமாக மேலும் உயரமாக எழும்பின. அலைகள் அவர்களை வானத்திற்கு நேராக தூக்கி மீண்டும் கீழே விழ செய்தது. பெரிய புயல் வந்துச்சுன்னா மீன் பிடிக்கிறவர்கள்
அப்படிதான் மேல போய் தொப்புள் கீழே விழுகிறாங்க படகுல. தங்கள் தைரியத்தை இழக்கும்படி ஆபத்தாக புயல் வீசியது. அவர்கள் நிலை தளர்ந்து குடி வீரர்களைப் போல விழுந்தார்கள். மாலுமிலாகி அவர்களுடைய திறமை வீணாய் போயிற்று. இப்பொழுது அவர்கள் துன்பத்திலே இருந்தார்கள். எனவே உதவிக்காய் கர்த்தரை கூப்பிட்டார்கள். ஆண்டவர் புயலை நிறுத்தினார், அலைகளை அமைதிப்படுத்தினார். கடல் அமைதியுற்றதை கண்டு மாலுமிகள் மகிழ்ந்தார்கள். அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு தேவன் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு சேர்த்தார். இது அவருடைய தொழில், படகளை மீன் பிடிக்கிறது அவருடைய தொழில். அந்த தொழிலே பிரச்சனை. நம்முடைய வேலையிலேயும் தொழில் செய்கிற இடங்களிலேயும் சில சமயத்தில் புயல் வீசலாம். மேல தூக்கி கீழே போடுறதுக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, அப்புறம் நல்லா டிமோட் பண்ணி கீழே போயான்றாங்க. நல்ல பொறுப்பை ஒரு நாள் கொடுப்பாங்க, தூக்கி வைப்பாங்க, மீட்டிங் எல்லாம் வருவாங்க. அடுத்த நாள் இந்த பொறுப்பெல்லாம் வேற ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுங்க, உங்களுக்கு நீங்க போய் டம்மியா உட்காருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஒரு புயலை போல சூழ்நிலை வேலை ஸ்தலத்தில் உண்டாகலாம். அந்த புயலை போல வேலை ஸ்தலத்தில் உண்டாக்கும்போது என்ன நடக்கிறதுன்னா நமக்கு தைரியம் போய்விடுகிறது. 26 வசனத்திலே தைரியத்தை இழக்கும்படி ஒரு புயல் வேலை ஸ்தலத்தில் வீசுகிறது, அல்லது ஒரு நாட்டிலே வீசுகிறது. அவளுடைய திறமையெல்லாம் வீணாய் போயிற்று. அநேகர் வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நிமித்தமாய் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறார்கள். மன அழுத்தம், சோர்ந்து போகிறார்கள். சரியாக திங்க் பண்ண முடியவில்லை, தூங்க முடியவில்லை, தூக்கம் வருவதில்லை. பாரம் அவர்களின் மனதை அழுத்துகிறது. அது போன்ற துன்பங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? அல்லது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வேலை ஸ்தலத்திலே யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லை, எவ்வளவோ வேலை செய்கிறேன், மேலதிகாரி அதை பார்ப்பதே இல்லை. என்னுடைய நண்பர் ஒரு நேற்று அப்படி புலம்பிக் கொண்டிருந்தார். அவர் எவ்வளோ 2 ப்ராஜெக்ட்ஸ் வாங்கியிருக்கிறார், எவ்வளவோ பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். ஆனாலும் அவர் மேல் பொறாமைப்பட்டு அவரை மட்டம் தட்டுவதற்காக என்னென்ன செய்ய முடியுமோ செய்யும் பொழுது அவர் சோர்ந்து போகிறார். திறமையெல்லாம் போயிடுச்சுங்க, தூக்கம் வர்றதில்லை, மன அழுத்தம். அது போன்ற நிலையில நாம் காணப்படுகிறோமா பிரியமானவர்களே? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், துன்பங்களிலிருந்து அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், தேவன் புயலை நிறுத்தினார். காற்றே அமைதியாயிரு, இயேசு கிறிஸ்து கடலை நடந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். தேவன் நம்முடைய வேலை செலுத்தி இருக்கக்கூடிய புயலை அதட்ட முடியும், அமைதியை கொண்டு வர முடியும். இங்கே எப்படி கொண்டு வந்தார்? அவர்கள் போக வேண்டிய இடத்திற்கு தேவன் அவர்களை பாதுகாப்பாய் கொண்டு சென்றார். ஒருவேளை போட் அங்கேயும் அலசடிப்பட்டு கொண்டு அலைந்து கொண்டு டைரக்ஷன் மாறி திசை மாறி போய்கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் தேவன் காற்றையும் கமலையும் கடலையும் அமைதலாக்கி இப்பொழுது அவர்களை போக வேண்டிய திசைக்கு நேராக அவர்களை நடத்துகிறார். நம்முடைய குடும்பம் என்னும் படகு, வாழ்க்கை என்னும் படகை தேவன் அப்படி நடத்த முடியும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை என்னும் படகு லக்கை தவற விட்டு விட வேண்டாம். ஆண்டவரே, உலகத்தின் கவலைகளினாலே, பிரச்சனைகளினாலே, வேலை ஸ்தலத்தில் உள்ள கஷ்டங்களினாலே ஆண்டவரே நான் ஒரு காலம் என்னுடைய மார்க்கை நான் இழந்து விடக்கூடாது. எந்த நோக்கத்தை என்னை அழைத்திரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற மாட்டவரேன். அவருடைய குமாரனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள முடியாத தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். அவருடைய சொந்த குமாரனை போல மாற முடியாத அழைத்திருக்கிறார் ஆண்டவரே. அந்த லக்கின நோக்கி எடுத்து செல்ல மாட்டவரே. சில சமயத்துல இப்படி சாத்தியம் உண்டு. சபையில நாம் இருக்கிறோம், ஆனாலும் அலைந்து கொண்டிருக்கலாம். பிரச்சனைகள், கவலைகள், மன அழுத்தங்கள், இவைகளினாலே நாம் அந்த லக்கை தவற விட்டு விடலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் நாம் தேவனத்திலே ஜெபிக்கும் பொழுது அவர் அமைதியை கொண்டு வந்து நம்மை போக வேண்டிய இடத்திற்கு பாதுகாப்போடு கொண்டு சேர்க்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே 31 வசனத்திலே அவருடைய அன்பிற்காகவும் அவருடைய ஜனங்களுக்காக செய்கிற வியக்கத்தக்க காரியங்களுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி கூறுங்கள். தேவனை பெரிய கூட்டத்திலே வாழ்த்துங்கள். 32 வசனத்தை பாருங்கள், பெரிய கூட்டத்திலே தேவனை வாழ்த்துங்கள். முதிய தலைவர்கள் ஒன்று கூடும் பொழுது அவரை வாழ்த்துங்கள், தேவனை வாழ்த்துங்கள். சில இடங்களில் நம்ம சொல்லலாம், பை த கிரேஸ் ஆஃப் காட் இந்த காரியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்தார், தேவன் உதவி செய்தார். அதுல நாம் வைக்கப்படக்கூடாது. அப்படிதான் இங்கே வாசிக்கிறோம், பெரிய கூட்டத்திலே தேவனை வாழ்த்துங்கள். அவர் நதிகளை பாலைவனமாக்கினார், நீரூற்றுகளை பெருக்கெடுப்பதை தேவன் நிறுத்தினார். ஏனென்றால் அங்கே தீயோர் வாழ்ந்தார்கள். தீயோர் வாழக்கூடிய இடத்திலே பாலைவனம், நீர் இல்லை, உப்பு நிலமாக மாறியது. ஆனால் 35 வருஷம் தேவன் பாலைவனத்தை மாற்றுகிறார், நீரூற்றுகளை உண்டாக்குகிறார், பசியுள்ள ஜனங்களை அந்த நல்ல தேசத்திற்கு வழிநடத்துகிறார்.
அங்கு வாழ ஒரு நகரத்தை அமைத்தார்கள். வயல்களிலே விதைகளை நட்டார்கள். திராட்சப்பழம் 37 38 தேவன் அந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார். அவர்கள் குடும்பங்கள் பெருகின. அவர்களுக்கு பற்பல மிருகங்கள் இருந்தன. தேவன் நம்மையும் அவர் விதமாய் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் இந்த பகுதி என்ன நமக்கு போதிக்கிறது என்றால், தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது எளிது, ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு அவன் தாழ்மையிலேயே நிலைத்திருப்பது கடினம். அது அவனை பெருமையுள்ளவனாய் மாற்றி விடுகிறது, அகந்தி உள்ளவனாய் மாற்றி விடுகிறது. கொஞ்சம் மேல போயிட்டா கை கண்ணு கால தெரியாது, மற்றவளை பார்த்தா யாருன்னு தெரியாது. நீ யாருப்பா எனக்கு தெரியாது. சில சமயத்திலே நான் ஒரு 1-2 இடத்துல நான் போயிருக்கிறேன், நல்லா தெரியும் அவங்கள. அவங்களுக்கு நல்லா ப்ரொமோஷன் மேல இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்கள பார்க்க போனா, ஓ நீ யாருன்னு தெரியலையே, எப்படி இருக்கும்? நான் ஒரு காலம் நம்மை சேர்ந்துள்ள அப்படி சொல்லிவிடவே கூடாது, எனக்கு தெரியலையேன்னு சொல்லிடக்கூடாது. இங்கே நான் வாசிக்கிறோம், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு குடும்பங்கள் பெருகின, நகரம் கிடைத்தது. ஆனால் 39 நான் வாசிக்கிறோம், அவருடைய குடும்பத்தில் திடீரென்று பேரிழப்புகள். அவர்கள் குடும்பங்கள் குறுகி பலவீனமாயின. தேவன் அவர்கள் தலைவர்களை அவமானப்படுத்தி வெட்கப்பட செய்தார். பாதைகளற்ற பாலைவனத்தின் வழியாக அவளை அலையும்படி தேவன் செய்தார். ஏன்? அவளுடைய பெருமை நீங்கும்படியாக. தேவனை ஆசீர்வதித்த நிமித்தமாய் பெருமையடைந்து விட்டார்கள். அந்த பெருமை நீங்குவதற்காக தேவன் சில சமயத்திலே நம்மை வெட்கப்பட வைக்கலாம். ஆண்டவரே, வெட்கப்பட்டாலும் பரவாயில்ல, என் பெருமை நீங்கட்டும் ஆண்டவரே. என்னை சிறுமைப்படுத்தினாலும் பரவாயில்ல, பெருமை நீங்கட்டும் ஆண்டவரே. என்னை மக்கள் கடிந்து கொண்டாலும் பரவாயில்ல, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பெருமை நீங்கட்டும். நான் அஃபண்டாகவே கூடாது, மன ஆண்டவரை புண்படவே கூடாது. அப்படி மீண்டுமாய் நம்மை தாழ்த்தும் பொழுது, நாம் 41 வாசிக்கிறோம், தேவன் ஏழை ஜனங்களை துயரங்களிலிருந்து மீட்டார். இப்பொழுது அந்த ஜனங்கள் பெருகிறார்கள். நல்ல ஜனங்கள் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள், தீய ஜனங்களோ மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். 43 மீண்டுமாய் வாசிக்கிறோம், ஒருவன் ஞானம் உள்ளவனாக இருந்தால் இந்த காரியங்கள் எல்லாம் நினைவு கூறுவான். அப்பொழுது தேவனுடைய அன்பு உண்மையாகவே இத்தகையது என்று புரிந்து கொள்ள தொடங்குவான். அவை நல்ல ஒரு சங்கீதம். தேவன் இவ்வளவோ காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். இங்கே 4 பகுதிகளாக நாம் படித்தோம். பிரியமானவர்களே, ஆவிக்கிற வாழ்க்கையில் நமக்கு எப்படி அது பொருந்துகிறதோ அப்படி நாம் அதை பொருத்தி இந்த ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்தாலும் நாம் தாழ்மையிலேயே இருப்போம். ஒரு காலம் நாம் மேட்டுமை அடைந்து விட வேண்டாம், பெருமை அடைந்து விட வேண்டாம். ஆண்டவரே, என்னை தொடர்ந்து தாழ்மையிலேயே கத்தாவே வைத்துக் கொள்ளும் கத்தாவே. ஆண்டவரே, என்னை சிறுமைப்படுத்தினாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நான் பெருமை அடைந்து விடக்கூடாது என்று நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ஒரு காலம் ஆண்டவரே, நான் உடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மறுக்காதபடி, முரட்டாட்டம் வராதபடி நான் நமக்கு அடங்கி இருக்கட்டும். நீர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய நல்ல சகோதரர்களுக்காக, அவள் ஆலோசனைகளுக்காக ஆண்டவரே நான் எப்பொழுதும் நன்றி உள்ளவனா இருக்கட்டும். ஒரு காலம் நான் கேள்வி கேட்டு குற்றம் சாட்டி மட்டுப்படுத்தி அப்படி போய்விட வேண்டாம் ஆண்டவரே என்று நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து, கர்த்தருடைய அன்பை நாம் வியக்கத்தக்க காரியம் நினைவு கூறுவோம். கர்த்தர் நம்ம ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நாம் ரொம்ப கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த 107 சங்கீதத்திலே கத்தாவே, எங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு திருவிச்சியம். ஆவியானவரை தொடர்ந்து எங்கள் ஒருவரோடு கூட நீர் பேசுவீராக. உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. ஒரு காலம் உடைய அறிவுரைக்கு கத்தாவே நாங்கள் செவி சாய்க்க மறுக்க வேண்டாம். நீர் எங்களை நடத்தும், எங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லும் ஆண்டவரே. அருமையாய் கூடி வந்திருக்கக்கூடிய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரையும் நினைவுகூறுகிறோம். ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரையும் நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு எங்களை பாதுகாப்பாய் நடத்துவீராக. எங்களுக்கு ஒரு நல்ல நகரத்தை கொடுத்திருக்கிறேன், எங்களை ஒரே வீட்டாராய் கூட்டியிருக்கிறேன். ஆவிக்குரிய மாளிகையாய் எங்களை கட்டி வருகிறேன், பரிசுத்த நகரமாய் எங்களை கட்டி வருகிறேன், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடமாய் கட்டி வருகிறீர். அருகாமுக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.